ஹலோ ரிவன் கேரியர் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேசிக்காக கேரியர் வந்து யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி டாப் டென் ஏசி பிராண்ட்ஸில் இவங்களும் ஒன்று நம்ம பார்க்க போகிற நேம் கேரியர் ஏஐ ஃபிளெக்சிக்குள் இன்வெர்டர் ஸ்ட்ரெட் ஏசி இன் நான் கன்வர்டபுள் டுயல் ஃபில்ட்ரேஷன் இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவியூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ஏசியில் இருக்கிற ஹைக் ஈஸ்பெக்ஸில் பார்க்கலாம் இந்த ஏசியில் ஐடியூ ஓடியூ சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐடியூனா இன்டோர் யூனிட் சென்சார் ஓடியூனா அவுட்டோர் யூனிட் சென்சார் இந்த இண்டோர் யூனிட் சென்சார் வந்து எதுக்குனா நம்ம இண்டோரில் இருக்கிற டெம்ப்ரேச்சர் கண்டிஷனை செக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான குழந்தைங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓடியூ சென்சார் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான குழிங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓடியூ சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் இந்த ரெஃப்ரிஜரேட் லீக்கேஜ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா யூனிட்ல கேஸ் எதனா லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் டூயல் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் இந்த ஃபில்டர் வந்து எது கொடுத்துருவாங்கன்னா ரூமில் இருக்கிற பேக்டீரியா டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான யாரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கூட கொடுத்துருவாங்க இந்த இன்ஸ்டா கூட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸை நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ரீச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பதினேழு டிகிரி செல்சியை அந்த கூலிங் டெம்பரேச்சரில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் மற்ற எந்த ஒரு ஏசினு தரல கேரியர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ் ஆட்டோ கிளீனர் கொடுத்துருக்காங்க யூனிட்ல ஃபார்ம் ஆகிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால் நமக்கு ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது நெஸ் ஹை ஹேம்பியன் ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க இந்த ஏசி வந்து ஃபிஃப்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும் அந்த ஹீட்டில் கூட கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேசில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்கும் காப்பர் பொதுவாக லோப்பாவது கன்சிப் பண்ணால் காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம் இதோட எஃபிஷியன்சி அதிகம் அதனால் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கோட்டிங் வந்து எதுக்குன்னா யூனிட்டை பாதுகாக்கிறதுக்காக யூனிட் ஒரு எக்ஸ்ட்ரா பொடேஷனுக்காக இந்த ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும் பவர் ஃபிளக்ஸுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அதை பவர் பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைமில் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க கேரியர் வந்து என்ன சொல்லிருக்காங்க ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஏரியாவில் பவர் ஃபிளக்ஸேஷன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்வாக் கிளியர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கிளியர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கலாம் யூனிட் இருக்கிற காய்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் ஓட்டிங் அக்வாக் கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க

ஏசி வந்து ஒன் பாயிண்ட் செவன் டென் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்வெண்ட் பஸ்லாம் போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பவர் சேவிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏசியில் ஆ த்ரீ டூண்ட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஃபரன்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எப்போது சில ஏசிஸ்லாம் பேபிஸ் வந்து தூங்கும் போது அழுதுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஏசியில் வந்து வராது இந்த ஏசி ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ நாய்ஸ்டாக தான் ஏசி வந்து ஆகும் குழந்தைங்கலாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அடுத்து இந்த ஏசியில் ஹிடன் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க எதுக்கு ஹிடன் டிஸ்பிளே கொடுத்துருக்கோன்னா டார்க் ரூமில் டிஸ்பிளே வந்து க்ளியராக இருக்கிறதுக்காக இந்த ஹிடன் எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க ஐசர் ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க அடுத்த ஏசியோட வாரண்டி பற்றி பார்க்கலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ளஸருக்கு டென் இயர் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர் வண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸே பார்த்துரும் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கினோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்தியாவில் இந்த பிராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது ப்ராண்ட் வந்து பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணுவாங்க ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்காது நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்டே விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் ஏசின்றது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது ஏசின்றது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும்போது நல்ல பொருளாக வாங்கினா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் அமேசானில் நீங்கள் ஏசி வாங்கும்போது அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான் தருவாங்க அதனால் ஏசி அமேசானில் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த எல்லா ஏசிலேயுமே இருக்குது ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் தான் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்த ஏசிக்கான அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்